ஏன் என்பது நம்ம வாங்கக்கூடிய டெபாசிட் நமக்கு கிடையாது. நான் வந்து பிளாக் சால்ட் தான் ஆட் பண்றேன். பிளாக் சால்ட் இருக்கவங்க ஆட் பண்ணலாம் இல்லைன்னா. அப்புறமா லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தக்காளி போட்டு ஒரு கறி வச்சுருக்கேன். சுத்தலாம் அந்த குழம்பு வந்து நான் சூப் பண்ணி காமிச்சிருந்தேன். அதுக்கு அப்புறமா பின்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளான விலாக் தான். அதுக்கு முன்பு நம்ம வந்து அலமாரி நேரத்துக்கு பெயிண்ட் அடித்தாலும் அது ஒன்று பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக, அது வந்து பெயிண்ட் கிடையாது வார்னிஷ் தான், ஆனால் சூப்பராக அடிச்சிருக்காங்க. அது வந்து உடனே காஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நேற்று 8 மணி ஆச்சு முடியுதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது ஆஃப்டர்நூன் வேறு காய போட்டிருங்க, காஞ்சிட்டு ஒட்டி ஒன்றும் பிடிக்கலை, நல்லா தான் இருக்குது. அது அந்த ஒரு மத்தியானத்துக்கு பிறகு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய ப்ளஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு துணி மட்டும்தான் எல்லாம் வைப்போம். அது வந்து ஈஸி தான், பெடான் எல்லாம் சாரீ ஐட்டங்கள் சுடிதார் ஐட்டம் தான் போட்டு மடித்து எடுத்து வச்சிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த யோசனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இருந்தது, ஆனால் அது நடைமுறைக்கு வரல, இன்றைக்கி ஓகே ஆயிட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர்லேயும் கொஞ்சம் டஸ்டெல்லாம் ஆயிட்டு நேற்றுக்கு, அது அதையும் மாற்றிருக்க வேண்டியது. அந்த அப்படியே விட்டுட்டு இப்படி இருக்குது. பின்னாடி வந்து லைட்டாக ஒரு வார்னிஷ் போல் அப்படி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. பைசா முடக்குனா எப்போவுமே எல்லா பொருளுமே நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கும் இந்த அலமாரிக்கு பெயிண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த கட்டிலுக்கு வந்து ப்ளைவுட்டு கொஞ்சம் கொடுக்கணும். அது வந்து ரீப்பரில் தான் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளைவுட்டில் நம்ம ஆக்கணும் அப்படின்னா அதுக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா அழகாயிரும். இதுக்கும் அதுக்கும் சேர்த்து 6000 ரூபா கேட்டாங்க, லாபமோ நஷ்டமோ தெரியலை, 6000 ரூபா. அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த அலமாரியில் டெய்லி யூஸ்க்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒரு துணி போட்டு ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம கேரளாலேருந்து கொண்டு வந்த வாழைக்குலை பாருங்கள், அதுக்கு சைஸ் சின்ன சைஸாக இருக்குது. ஒன்றுச்சு பழுத்தா கூட நமக்கு வந்து அக்கா தங்கச்சி வீடுகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி லைட்டாக கட் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து ஒரு 5 பழம் 6 பழம் அந்த மாதிரி தான் பழுத்துட்ருக்கு. சரி ஓகே, காலையில் மணி வந்து 7:30 ஆகுது. இங்கே இந்த மாதிரி இருக்குது, நம்ம ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுது, பேக் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இனிமேல் இது காஞ்சதுனால காஞ்சிட்டு அப்படின்னா மத்தியானத்துக்கு பிறகு எல்லாம் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு, அதோட இன்றைக்கி ஃபுல் வேலையாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் காலையில் என்ன டிஃபன் அப்படின்னா ஆப்பம். ஆப்பத்துக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கிரேவி பிள்ளைங்களுக்கு நல்ல இஷ்டம், ஆப்பம் பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாயை போட்டிருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க, என்ன ரெண்டு பேர் குடிக்கணும். கிச்சன் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா வெளியே வந்து கொஞ்சம் கழுகி விடணும், அப்போ எனக்கு கொஞ்சம் கால் வேதனை ஆனதுனால கெமியை கழுகு சொல்லிட்டேன். வந்து சைட்லலாம் உப்பு தண்ணி ஆனதுனால கொஞ்சம் தண்ணி கீழே விழுந்தால் கூட அது வந்து ஒரு மாதிரி கரையாட்டு கிடக்கும், உப்பு தண்ணி கரை உப்பு கரை போல் இருக்கும். சரி, அதையும் காலையில் எனக்கு ஒன்று க்ளீன் பண்ணி தந்துடு அப்படின்னு ஃபெமிட்ட சொல்லி அவள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ தான் இன்றைக்கி கிச்சனில், இனி தான் நம்ம பைய வேலையெல்லாம் தொடங்க போகிறோம். சரி ஓகே, நான் இப்போ 2 உருளைக்கிழங்கு தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இதே போல் 1 பகுதி டொமேட்டோ எடுத்து அதையும் இதே போல் கட் பண்ணி நம்ம கிரேவி எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கிரேவிக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் என்ன ஆயில்னா, நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன் நேற்றுக்கிழமை, இன்றைக்கி வந்து டியூஸ்டே ஆகிட்டு. அந்த சிக்கன் ஆயில் வந்து 1 வாரத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அந்த ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்குது. கடுகு கறிவேப்பிலை ஒரு ட்ரை சில்லி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணியிருந்த 1 ஆனியன் 1 தக்காளிப்பழம் 1 பச்சை மிளகு தான், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுடலாம். இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 விசில் வச்சேன், 2 கட் பண்ணி போட்டேன். என்னென்னா இது நல்லா பெருசு, 2 கட் பண்ணி போட்டேன், சூப்பராக வந்திருக்கு. தோலியெல்லாம் ரிமூவ் செய்துட்டு கொஞ்சம் கை வச்சு மசிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஆனியன் தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். 2 உருளைக்கிழங்கு தான், ஆனால் சூப்பராக மசிஞ்சிருக்கு. 3 விசில் வச்சேன்னா சூப்பராக மசிஞ்சிருக்குது. கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் வந்து பிளாக் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். பிளாக் சால்ட் இருக்கவங்க ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஆசைக்கு வேண்டி நம்ம ஆட் பண்ணி தான், உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இல்லை ஒரு பொருள் போட மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இந்த சமயத்துலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை பொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடும். உருளைக்கிழங்கு கிரேவி வந்து
ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் செய்து பாருங்கள். இதுக்கு ரொம்ப மசாலா ஆட் பண்ணணும் அந்த மாதிரி வேண்டாம். எரிவுக்கு வந்து பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பெருஞ்சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜீரகம் வேணும் அப்படின்னா ஜீரகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா மல்லியில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து வெந்தயம் இருக்கலாம், அந்த வெந்தய கீரைன்னு சொல்லுவோம், வெந்தய இலையை காய வச்சு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். விலை குறவு தான், 20. அது என்ன விலை? 25 கிராம் வந்து எத்தனை ரூபா? 25 ரூபாய். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க தொடங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவசியத்துக்கு சால்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது நான் வந்து ஒயிட் சால்ட்டுக்கு வந்து மாட்டு போட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் ஆகிடலாம். அப்புறமா லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தக்காளி போட்டு ஒரு கறி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டு சிம்பிளாக இருக்கும். எந்த காயுமே இல்லை ஆட் பண்ணணும் வேண்டாம். தக்காளி மட்டும் போட்டு வச்சா போதும். அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ 2-3 நாளாக ஃபிஷ் ஃப்ரை ஆனதுனால பிள்ளைங்களுக்கு முஷிவாயிட்டு அதில் 2 பேருக்கு வந்து ஃப்ரை வேண்டாமா, அதனால வந்து முட்டை வாங்கி வச்சு ஒரு 10 முட்டை. எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது கெஸ்ட் யாரும் வந்தால் கூட அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேக்கு சேர்ந்துக்கலாம். இல்லை அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இது போல் ஏதாவது கறி கூட்டு இஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 10 8 வாங்கி வச்சுக்கிட்டேன். இதில் இப்போ தான் ஃப்ரை பண்ண இது வந்து நம்ம அது என்ன பன்னி நெய் வச்சு தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி சிம்பிளாக தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இங்கே வந்து சூடு தண்ணி அச்சுக்கு வந்து ஒரு ஜலதோஷம் அவனுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வச்சே நாங்கள் சாப்பிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேறு வேலைக்கு நம்ம போயிடலாம். அப்புறமா நேற்றுக்கு வந்து அலமாரியெல்லாம் சரியாக்குறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வேலைகள் எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு அதனால் வந்து எல்லாம் வந்து சூப்பராக அடுக்கி எடுத்து வச்சுட்டு இது வந்து என்னுடைய அலமாரி தான், எல்லாம் அடுக்கி பறக்கி வச்சுட்டு அதனால் அந்த வேலை ஃபினிஷ் ஆகிட்டு இது வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து ஒரு டூராட்டு நான் போட்டிருக்கேன். வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் ஒன்று போட்டிருக்கேன். சூப்பராக இருந்தது அந்த வீடியோ. அது வந்து உங்களுக்கு பார்க்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம பெயிண்ட் அடித்த பழைய அலமாரி. சரி, ஓகே. இங்கே என்ன பண்ணி நடக்கு? சாப்பிட்டாச்சா நீங்க? ஒன்னாக போதில் சாப்பிடாதா? சாலம் என்ன செய்யாங்க? சாலம் வீடியோ எடுக்கோ. சாலம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்க ஒரு ஆண் பையன் இந்த வாரியில் வச்சு தூக்க சொல்லியிருக்காவ அப்படின்னு சொல்லுது. தூக்க சொல்லல, தூக்கலாம் சொல்லல. அவனே அந்த ஓ அவன் ஒரு வேலை ஒரு விளையாட்டு விளையாட போறானா? இல்ல, அவனே ரெடி பண்ணிருக்கான் சும்மா. சரி, நமக்கு வெளியே வந்து பேக் சைடு எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஒரு மணிக்கு எடுக்கிறேனா. சாலம் வந்து ஏதோ விளையாடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் அங்கே மண்ணெல்லாம் எடுத்து அந்த மாதிரி ஏதோ செய்ய போகிறோம். மாங்காய் சீசன் எல்லாம் போயிட்டு நிறைய மாங்காய் நம்ம பறிச்சு தின்னோம். இப்போ அதெல்லாம் போயிட்டு படிச்சிருந்தீங்க? ஆமாம், நாங்கள் முன்னாடி இங்கே இருந்து படிச்சோம். மாங்காய் சீசன் போயிடலாம். சரி, ஓகே. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 மணி ஆகுது. 4 மணிக்கு இன்றைக்கி மாவாட்டிட்டே அது ஒரு ஹாப்பி தான். இன்னும் காலையிலேயே காப்பிக்கு வந்து நனைய வச்சுட்டே அரிசி உழுந்தெல்லாம் இங்கே வந்து உளுந்து ஆட்டி வச்சுட்டு இப்போ ரைஸ் வந்து ஆடிட்டுருக்குது. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி ஆஃப் ஆகினேன். இப்போ இதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாவரைக்கிறோடைய வேலை நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். சரி, ஓகே. அப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அச்சு வந்து கீபோர்டு வாசிக்க தொடங்கிட்டா. இது 1-2 வாரம் அப்படியே இருக்குது. எக்ஸாம் டைம்னாலாம் அப்படியே விட்டுட்டா. இன்றைக்கி வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்று ப்ராக்டிஸ் செய்யா. பரவாயில்ல, சீக்கிரமாட்டே ஒன்று படிச்சுட்டாங்க. ஹாப்பி பர்த்டே மியூசிக்கில் போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து படிக்கணுமா எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்குது. கிட்ட பக்கத்து வீட்டு பொண்ணு வந்துருக்குறா. சரி, ஓகே. நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு காணிக்கிறேன் ஒரு நாள். தெரிஞ்சவங்க தான் அவங்க அண்ணாச்சி. நாங்கள் சேட்டா சேட்டா சொல்லுவோம். அவர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு.
காரணம் என்ன அப்படின்னா, முந்தின நாள் நான் வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து மேலே வந்து மொட்டை மாடியில் நான் இருக்கப்போ அந்த குளத்துலாம் அந்த குளம் வந்து நான் ஜூம் பண்ணி காணிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா பின்னாடி நிறைய அது என்ன தென்னந்தோப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்போ அதை அவர் பார்த்துருக்காரு. ஆனால் வந்து அங்கே வச்சு நாங்கள் இருக்கப்போ நாங்கள் இங்கே வர்றது எதுவுமே சொல்லலை. இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமா நான் சொன்னேன், சேட்டை நாங்கள் இப்படி இங்கே வந்துட்டோம், சேட்டை நானும் அங்கே தான் வந்து ஹஸ்பண்ட் அங்கே தான் வந்து நாங்கள் பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்களை இங்கே படிக்க வச்சுருக்கேன், இங்கே தான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி அப்படின்ட்டு ஏதோ ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அது கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு என்னென்னா, அவரும் சேனல் வச்சுருக்காரு, நானும் சேனல் வச்சுருக்கேன். அவர் வந்து ஒரு வருஷத்துலேயே அவருக்கு மானிட்டைஸ் எல்லாம் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகலை, அப்போ அதை வச்சு நடத்தி கேட்டார், மானிட்டைஸ் எல்லாம் ஆகிட்டா என்னாச்சு ஏன்னா அந்த மாதிரி கேட்டுட்டு கடைசியாக சொன்னார், நீங்கள் இதுக்கு வீடு சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது யாருக்கு வீடு அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சரி, எங்கள் மாமன் அவர் வந்து நாங்கள் மாமனார் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ நான் அங்கே இருக்கல அங்கே வந்து அந்த சின்ன வீடு அதை பிடிச்சிட்டு நம்ம செய்யணும். அப்போ நீங்கள் இப்போ இருக்க வீடை நான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது, அந்த வீடு நீங்கள் விலைக்கு வாங்கிக்க வேண்டியதாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது. என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஓனரே அவரே இப்போ தான் இப்போ நல்லா டெவலப் ஆகி தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. எங்கேயாவது நல்ல சீப் ரேட்டுக்கு மரம் இருந்தால் நம்ம வாங்கி அவங்க பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்குள்ள எண்ணத்தில் அவங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய அளவில் அந்த மாதிரி இல்லை. அப்படியே கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. ஆனால் வந்து வெளி பார்வைக்கு நம்ம வந்து நல்லாயிருக்கும், நல்ல நிறைய பைசா பாட்டி அந்த மாதிரி எல்லாருமே எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் எங்களுக்கு அப்படி ஒரு பேருந்து நல்ல பைசா பாட்டி அப்படிங்கிற ஒரு பேருந்து. அப்படி நமக்கு உள்ளாடி நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளி பார்வைக்கு எப்படி இருந்தாலும் நல்ல லெவலில் நமக்கு வந்து நல்ல லெவலில் இருக்காங்க அப்படின்னு நாலு பேர் அப்படி சிந்திக்கப்போ அது நமக்கு நல்ல நல்ல விஷயந்தான். நம்ம வந்து ஐயோ பாவப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க நல்லா இருந்தாங்க, நல்ல பைசா பாட்டி தான் சரி அப்படின்னு சொல்லப்போ அது எனக்கு நல்லா பிடிக்கும். அதனால வெளியே போய் நம்ம சொல்ல போகிறது கிடையாது, நாங்கள் அப்படி எங்கள்கிட்ட அப்படி எல்லாம் கிடையாது, நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது அந்த மாதிரி நினச்சிருக்காங்க. அப்படி தான் நல்லது தான். அதில் அந்த சேட்டை மட்டும் சொல்லி ஐயோ சேட்டா அப்படியே இப்போ தான் நல்ல டெவலப் ஆகி வந்துட்டு என்ன அவங்க வாங்குறதுக்கு ஐடியா கொடுத்துருக்காரு, அந்த நேரத்தில் போய் வாங்க முடியுமா? அதுவும் இல்லை, நம்மள்கிட்ட அந்த மாதிரி இது உண்டா, கெப்பாசிட்டி உண்டா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து விலைக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, நாலு வீடு பெரிய அப்பார்ட்மெண்ட் போல் வச்சு நாலு வீடு வாடகை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் தான் நம்ம இருப்போம். அது வந்து நீங்கள் பவர் வந்து என்ன நினச்சிருக்காரு, பின்னாடி அது கடல் நினச்சிருக்காரு, நல்லா ஜூம் பண்ணி எடுத்தனா அது கடல் போல் அவங்க தெரிஞ்சுருக்காங்க. கடற்கரை பிரதேசம்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அவங்க சொன்னார். அது எனக்கு நல்ல சிரிப்பாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்க தான் சரி, அதை உங்களுக்கு சொல்லக்க வேண்டியதுன்னா, நம்ம போய் இருக்கிறது ஒரு வாடகை வீடு, நல்ல வீடாக இருந்த உடனே ஆட்கள் வந்து சரி விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவருக்கு சொன்னார். நல்லா சரி, எங்களுக்கு அங்கே மனம் உண்டு, அதில் நம்ம சூப்பராக ஒரு வீடு நாங்கள் வைக்க போகிறோம், கொஞ்சம் தாமசமாகும் அதனால பரவாயில்ல, அதில் போய் இருக்கலாம், இதை விட நல்ல வீடு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு அதில் அவர்கிட்ட சொன்னேன். சரி நான் சும்மா சொன்னதே வந்து அவர்கிட்ட அதெல்லாம் சொன்னார். சரி ஓகே, இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். சரி ஓகே, இது வந்து நம்ம வந்து இந்த பிளாகை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு, இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, பை.